பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பிரம்மாண்ட பேரணி. அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வலுக்கிறது எதிர்ப்பு. 13 கிராம மக்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் குழு நாளை ஆலோசனை. பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். பழவேற்காடு அருகே மீன் பிடிப்பதில் இருதரப்பு மீனவர்களிடையே பயங்கர மோதல். ஆண்டிக்குப்பம் மீனவர்கள் 44 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. சபரிமலையில் இன்று முதல் முதியவர்கள் சிறுவர்களுக்கு தனி வரிசை அமல். கூட்ட நெரிசலை தவிர்க்க தேவஸ்தானம் நடவடிக்கை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 21-22 தேதிகளில் தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடுகள் கலந்து கொண்ட திருமதி உலக அழகி போட்டி பட்டம் வென்றார் இந்தியாவின் சர்கம் கோஷன்.